திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் பெயரில் முகநூலில் போலி கணக்கு தொடங்கி பலரிடம் பணம் பறித்து மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் தர கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது எப்பொழுது போலி என்று தெரிய வந்துள்ளது? இதுகுறித்த விவரம் என்ன? பிரபாவதி, அதாவது இன்று திருப்பூரை சார்ந்த பேஸ்புக் பயன்படுத்தும் பல்வேறு நபர்களிடம் நூதன முறையில் பணம் பறிப்பதற்கு வட இந்தியா மற்றும் ஆந்திராவை சேர்ந்த கொள்ளை கும்பல்கள் முனைந்து விட்டார்கள். அவர்கள் பல்வேறு வகையில் பேஸ்புக் பயன்படுத்தும் நபர்களுக்கு மெசஞ்சரில் சாதாரணமாக மெசேஜ் அனுப்புகிறார்கள். அதாவது எப்படி அனுப்புகிறார்கள் என்றால், அவர்களது நண்பர்கள் அல்லது உறவினர்கள் அவர்களுக்கு தெரிந்த விஐபிகள் பெயரில் ஒரு ஐடியை உருவாக்கி அந்த ஐடி மூலம் சம்பந்தப்பட்ட நபருக்கு மெசேஜ் அனுப்புகிறார்கள். சாதாரணமாக பேசுவது போல ஆரம்பித்து அவசர தேவைக்கு பணம் வேண்டும் என்று மெசேஜ் மூலமே பணம் கேட்கிறார்கள். அடுத்த நாளே திருப்பி அனுப்பி விடுவதாகவும், அவசர தேவை என்றும் ஆளை பொறுத்து 10,000 முதல் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் என பணம் கேட்கப்படுகிறது. அவ்வளவு பணம் என்று இல்லை என்று சிலர் பதில் சொன்னாலும், சரி ஒரு 1,000 கிடைக்குமா என கேட்டு அதை உடனே அனுப்ப சொல்லி அவசரப்படுத்துகிறார்கள். இவ்வாறு பெரிய மனிதர் கேட்கிறார், ஏதாவது அவசரமாக இருக்கும் என 1,000 முதல் 10,000 வரை அனுப்பிவிட்டு பல பேர் அனுப்பி ஏமாந்து விட்டு வெளியே சொல்ல முடியாமல் தவிப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். முக்கியமான நண்பர், உறவினர், கல்லூரி பேராசிரியர், அரசு அதிகாரிகள் போன்றவர்கள் பெயரில் ஐடியை உருவாக்கி அதிலிருந்து மெசேஜ் வருவதால் துவக்கத்தில் பலரும் பணம் அனுப்பி ஏமாற ஆரம்பித்தார்கள். சிலர் பணம் அனுப்பாமல் சுதாரித்துக் கொண்டு தப்பித்தும் உள்ளார்கள். இப்படி பணம் கேட்டு மெசேஜ் செய்யும் மாசாமிகள் ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளான சம்பவத்தை இன்று திருப்பூரில் செய்திருக்கிறார்கள். அதாவது திருப்பூர் மாவட்ட கலெக்டர் விஜயகார்த்திகேயன் பெயரிலேயே போலி ஐடி ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த ஐடி மூலம் திருப்பூரை சேர்ந்த தொழிலதிபர்கள் சிலரிடம் ரூபாய் 15,000 பணம் வேண்டும் என்று கேட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார்கள். அவசரத்தில் நண்பருக்கு அனுப்ப வேண்டி இருக்கிறது, எனவே உடனே பணம் அனுப்புங்கள், நாளைக்கு அனுப்பி விடுகிறேன் என்று அந்த மெசேஜ் ஆனது அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஆனால் இதை பார்த்த தொழிலதிபர்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டு, என்னடா இது, கலெக்டரே பணம் கேட்கிறாரா, அவ்வளவு பிரச்சனை என்ன அப்படி என்று சுதாரித்துக் கொண்டுள்ளார்கள். இந்த சம்பவம் குறித்து திருப்பூர் கலெக்டர் விஜயகார்த்திகேயனுக்கு திருப்பூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் சுந்தரபாண்டியன் என்பவர் மூலம் தகவலை தெரிவித்தார்கள். இதையடுத்து திருப்பூர் கலெக்டர் விஜயகார்த்திகேயன், அந்த ஐடி என்னுடையது அல்ல, இந்த ஐடி தவறானது, போலி ஐடி, இது குறித்து போலீஸில் புகார் அளித்துள்ளோம், போலீஸ் சார்பில் பேஸ்புக்கிலும் புகார் அளித்துள்ளோம் என்று கூறியுள்ளார்கள். திருப்பூரை சேர்ந்த பல்வேறு தொழிலதிபர்களிடம், சாதாரண கல்லூரி மாணவர்களிடம் பேராசிரியர் பணம் கேட்பது போல கேட்பது, தொழிலதிபர்களிடம் நண்பர்கள் கேட்பது போல கேட்பது, பெண்களிடம் சாதாரண ஆண் நண்பர்கள் கேட்பது போல, ஆண் நண்பர்களிடம் பெண் நண்பர்கள் கேட்பது போல, கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பல்வேறு சுற்று சுற்றி கடைசியில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடமே பணம், ஆட்சியரே பணம் கேட்பது போல ஒரு பெரிய செயலை செய்துள்ளார்கள். இந்த செயல் திருப்பூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி ட்விட்டர் மற்றும் பேஸ்புக்கில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இவ்வாறு பணத்தை ஆட்டையைப் போல துணிந்துள்ள வரநாட்டு கும்பலை பிடித்து சிறையில் தள்ள வேண்டும், திருப்பூரில் யாரெல்லாம் ஏமாந்துள்ளார்களோ அவர்களிடம் புகார் பெற்று அவர்களையும் பிடித்து சிறையில் தள்ள வேண்டும் என்று திருப்பூர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். பிரபாவதி, இதுவரை எவ்வளவு ரூபாய் இந்த போலி கும்பல் வந்து பணத்தை சேகரித்து வைத்திருக்கிறார்கள் என்ற விவரம் ஏதாவது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறதா? அதாவது இந்த மோசடியில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக பல்வேறு நபர்களிடம் மெசஞ்சரில் பணம் கேட்கப்படுகிறது, அதற்கான கூகுள் பே எண்ணையும் தருகிறார்கள். இந்த சம்பவத்தில் ஒரு நபர் ஈடுபடவில்லை, வெவ்வேறு எண்களிலிருந்தும் வெவ்வேறு மெசஞ்சர் ஐடிகளிலிருந்தும் மெசேஜ் வருகிறது. இந்த பணமானது 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் என கேட்கப்பட்டாலும் இறுதியில் இல்லை என்று சொல்லும் போது 500, 1,000 ரூபாய் என சிறிய தொகையை கூகுள் பே மூலம் அனுப்புகிறார்கள். அதனால் அது சம்பந்தப்பட்டவர்களும் புகார் வர முன்வருவதில்லை. அழைத்தலுக்காக சிரமப்பட வேண்டுமே என்ற பெயரில் 500, 1,000 ரூபாய் போனால் போகிறது என்பது என்று பல பேர் விட்டுவிட்டபடியால் தம் புகார்கள் பெரிதளவில் இல்லை. தற்போது கடைசியாக கலெக்டர் பெயரிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு இனிமேல் புகார்கள் வரும், எவ்வளவு பணம் மோசப்பட்டது என்பது குறித்த விவரங்கள் நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள், அதாவது ஓரிரு நாட்களில் தெரிய வரும். பிரபாவதி, தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மணிகண்டன்.